லஞ்சம் வாங்கின ஒருத்தர் அவருக்கு வீட்டில் போய் போலீஸுக்காரங்க அமலாக்கத்துறை ரைடு பண்ணிட்டு அவரை வந்து மனித உரிமை மீறல்னு சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்டு இப்போ வந்து கோர்ட்டு காவலில் அவர் இருக்கார். இன்னமும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கிறார். இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை என்ன சொல்லுவீங்க? பெரிய பெரிய பாக்ஸ்ல தள்ளி தூக்கிட்டு போக வேண்டிய அளவுக்கு ஆவணங்கள், எல்லா ஆவணங்களும் எது பற்றியது அப்படின்னா, இந்த கழிஞ்ச 2 வருஷத்துக்குள்ளால திமுகவில் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க. பறையர் சமுதாயத்திற்கு திருமாவளவன் மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோகியையோ எதிரியையோ நீங்க பார்க்க முடியாது. இந்த பறையர் சமுதாய இளைஞர்கள் வந்து உண்மையிலேயே நல்வழியா திரும்பி போறாங்க. இவரை விட்டு விலகி போறாங்க, திருமாவளவனை விட்டு விலகி போறாங்க. அந்த சமுதாயம் சீரழிந்து நாசமா போனோங்கிறதுல இந்த ஆளு ரொம்ப புரியா இருக்கு. கவர்னர் கேட்டாரு, அந்த இலாகா இல்லாத அமைச்சர் நீ அவரை எப்படி வைக்க முடியும், ஒரு அக்யூஸ்ட் இல்ல அவரு, இதை வந்து செய்வாங்கிறது கவர்னருக்கு தெரிஞ்சனால அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு ஆளை டிஸ்மிஸ் பண்ணக்கூடியதுக்கு பதிலாக மொத்த மந்திரி சபையை ஊத்தி மூட போறாரு கவர்னர். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. விஜய் சின்னசாமி அவர்களுக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது மோடியின் தமிழகம் அப்படிங்கிற புத்தகத்தை நான் எழுதியிருந்தேன், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணார், இப்படி நக்கல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக நான் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தேன். இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இன்னும் சொல்ல போனால் நாரதர் மீடியா, நாரதர் மீடியாவினுடைய உணர்வாளர்கள், அதனுடைய ஆதரவாளர்களால் மட்டுமே இது சாத்தியமாச்சுது. அப்படி தான் இதை சொல்லணும். பெரும்போது 90% மேலே விற்பனையான புத்தகம் முழுக்க நாரதர் மீடியா வாயிலாக கால் பண்ணி கேட்டு இது மூலமாக பண்ணியிருந்தாங்க. இதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து 368 பக்கங்கள் இருக்கும், 350 ரூபா. உங்களுக்கு தேவைப்படுறவங்க அவசியம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பர் வந்து 9093456419 909-2-3-4-5-6-4-1. அதாவது வெறுமனே மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, தமிழர்களுக்கு என்ன பண்ணாரு, தமிழ் மொழிக்கு என்ன பண்ணாருங்கிறத மட்டுமே நான் சொல்லலை. அதெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எப்படிலாம் மூடி மறைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி, கொஞ்சம் நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு உண்மையிலேயே பங்கெடுத்தவங்க பாடுபட்டவங்கெல்லாம் நிறைய பேரை மறைச்சிருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம இதில் நினைவூட்டியிருப்போம். அந்த மாதிரி கொண்டு போயிருக்கோம். கண்டிப்பாக வாங்க, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே பண மோசடியில் 3 பிரிவின் கீழ் வழக்கு தொடரப்பட்ட சூழ்நிலையில் புதிதாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் புதிய வழக்கையும் தொடர்ந்து இருக்கின்றனர். ஆனால் பல வழக்குகள் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட இந்த நிலையில் கூட தமிழக அரசாங்கம் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்காமல் இருப்பதற்கான காரணமாக என்ன பாக்குறீங்க? அவர் மீது பல வழக்குகள் தொடரப்படுவதற்கான காரணமாகவும் என்ன பாக்குறீங்க? அதாவது செந்தில் பாலாஜி அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அவருக்கு மேல இப்ப இருக்கக்கூடிய வழக்கு, இப்போ நீங்க சொன்னீங்களா பதிவு செய்யப்பட்ட வழக்கு அப்படின்ட்டு, இது எல்லாமே எது எதுல உள்ளது அப்படின்னா, 2018 அண்ணாதிமுக ஆட்சியில இவர் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சரா இருந்தார், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது பஸ் கண்டக்டர், பஸ் டிரைவர், அப்புறம் வந்து மெக்கானிக், இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கினாங்க. அதான் வேலைக்கு பணம் வாங்கின லஞ்சம் வாங்கியது தான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இந்த இது சம்மந்தமான வழக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்துச்சு. இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடிச்சுது. இதுக்கெல்லாம் இவர் வந்து ஜெயலலிதா அந்த அம்மாவே வந்து இவரை கட்சி விட்டுலாம் தூக்கி விட்டார், அதாவது அமைச்சர் பதவியிலேருந்து தான் தூக்கி விட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அமமுகவுக்கு போனார், அங்கேருந்து பழையபடி வந்து திமுகவுக்கு வந்தார், திமுகலேருந்து அமைச்சரானார். 2021 இவர் அமைச்சராக இருக்கும்போது இதே வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நடக்குது. அந்த ஹைகோர்ட்டில் போய் என்ன சொன்னாங்க, இவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பணம் யாரெல்லாம் வாங்கினோமோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டோம், அதனால் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் நாங்கள் சுமூகமாக எங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டோம், காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. சென்னை ஹைகோர்ட்டு என்ன கணக்கில் தள்ளுபடி செய்ததுன்னு சொல்ல தெரியாது. இந்த வழக்கை வந்து நீதிபதிகள் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. இதை தள்ளுபடி பண்ணது இவங்களுக்கு வந்து ஒரு கொட்டு கொடுக்குற விதமாக சுப்ரீம் கோர்ட் வந்து இதை பாட்டு பெரிய அதிர்ச்சி, நீங்களும் நானும் அடைஞ்ச அதிர்ச்சியை விட சுப்ரீம் கோர்ட்டு பேர் அதிர்ச்சி அடைஞ்சுது. அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து சில உத்தரவுகளை 2023 இந்த வருஷத்துலேயே மே 13 16 வந்து உத்தரவு பிறப்பிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்ன உத்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த வழக்கு இது வந்து லஞ்சம் வாங்குறதுங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம், அதாவது லஞ்சமாக பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறத
செந்தில் பாலாஜி தரப்புலேயே ஒத்துக்கிட்டாங்க. ஹைகோர்ட்லயே போய் அவதமே தாக்கல் பண்ணிவிட்டாங்க. அதனால அவங்களே எங்க அப்பா கூதுருக்கலன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால அப்படி ஒத்துக்கிட்ட பிறகு அதை எப்படி தள்ளுபடி பண்ணாங்கிறது, தள்ளுபடி பண்ண முடியாது, அது முகாந்திரம் கிடையாது. அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, அதுக்கு அவருடைய தண்டனை கொடுக்கலாம். அதனால அதை மறுபடியும் விசாரணிக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவுப்பட்டது. இது சுப்ரீம் கோர்ட், தமிழக அரசு கண்டுக்கவே இல்லை. அடுத்து வந்து இதே இதை வந்து அமலாக்கத்துறைக்கு சொன்னது, நீங்களும் இதை விசாரணை பண்ணி இதனுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க கோர்ட்லன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களும் அவங்க வந்து அவங்க வேலையை தொடங்கினாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும், மே மாதம் 27ஆம் தேதி வேலையை தொடங்கினாங்க. கரூர்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்து 8 நாள் தொடர்ந்து விசாரணை எல்லாம் நடந்துச்சு. கரூர்ல ஒரு 40க்கும் மேற்பட்ட இடம் எல்லாமே ரைடு எல்லாம் பண்ணி எடுத்து செந்தில் பாலாஜி அவருடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவருக்கு தெரிஞ்சவனு சொல்லக்கூடியதுல வந்து ஜோதிமணி எம்பியை தவிர பாக்கி எல்லாருக்கும் வீட்லயும் ரைடு நடந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏகப்பட்ட ஆவணங்கள் அள்ளிட்டு போனாங்க. இந்த விஷயம் என்னன்னு அடுத்து சொல்றேன். அள்ளிட்டு போனாங்க, எல்லாம் போனாங்க. அதுக்கு பிறகு கடந்த மாசம் 8ஆம் தேதி பழையபடி இது அமலாக்கத்துறை முதல் வந்து வருமான வரித்துறை எடுத்துகிட்டு போச்சுது. அவங்களுக்கு கைது பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், ரைடு பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அமலாக்கத்துறை வந்த பிறகு அமலாக்கத்துறை கைது பண்ணக்கூடிய அதிகாரமும் இருக்குது. அவங்க 8ஆம் தேதி அவங்களுடைய வேலை ஆரம்பித்தாங்க. இவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. நம்ம முதல் இதை பற்றி பேசியிருந்தோம், கைதும் செய்யப்பட்டார். இது விஷயம், கைது செய்யப்பட்டு இப்போ வந்து கோர்ட்டு காவலில் அவர் இருக்கார். இன்னமும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கலை. அவர் அவருக்கு வீட்டில் நடந்த 17 மணி நேரம் நடந்து விசாரணை நடந்து அவரை கொடுமைப்படுத்தினாங்க. மனித உரிமை மீறல், யார் சொல்கிறா மனித உரிமை மீறலாம், ஒரு ஃப்ராடு. அதாவது லஞ்சம் வாங்கின ஒருத்தர் அவருக்கு வீட்டில் போய் போலீஸுக்காரங்க அமலாக்கத்துறை ரைடு பண்ணது அவரை வந்து மனித உரிமை மீறல்னு சொல்கிறாங்க. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை என்ன சொல்லுவீங்க, முதலமைச்சரே சொல்கிறாரு. அதனால பெரிய வேடிக்கை, அவரே போகிறாரு ஆஸ்பத்திரி துடிக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சிக்கன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நடந்தது என்னவோ அந்த பழைய கேஸ் சம்பந்தப்பட்ட விசாரணைங்கிற பேரில் அதனுடைய ரைடு தான், அதனுடைய சோதனைகள் தான் நடந்துச்சு. ஆனால் கிடைத்தது என்னவோ ஓ பெட்டி பெட்டியாக பெரிய பெரிய பாக்ஸில் தள்ளி தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆவணங்கள், எல்லா ஆவணங்களும் எது பற்றியது அப்படின்னா, இந்த கழிஞ்ச 2 வருஷத்துக்குள்ளால திமுகவில் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, கொள்ளையடித்த பணம் யார் மூலமாக யார் யாருக்கெல்லாம் போச்சுது, எந்தெந்த நாடுகளில் வச்சு இந்த பணம் மோசடி எல்லாம் பண்ணாங்க, முறைகேடாக பணத்தெல்லாம் எங்கெங்க பதுக்குனாங்க, யார் யாருக்கு பேரில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, எல்லா தகவலும் இப்போ சிக்கிட்டு. அப்போ இது வந்து யார் மாட்டுவா, நேரடியாக முதலமைச்சர் குடும்பம் மாட்டுது. முதலமைச்சருடைய மகன் மாட்ட போகிறார், முதலமைச்சருடைய மருமகன் மாட்ட போகிறார், அப்படியே மகா மாட்ட போகுது. அப்படித்தானே, அப்புறம் மிச்சம் இருக்கிறது துர்கா தான், அவன் அந்த மகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளால. அப்போ இது எல்லாம் மாட்டுதுன்னா மொத்த குடும்பமும் போகுது அப்படின்னு சொன்ன உடனே பதறிட்டார் முதலமைச்சர். ஏதாவது பண்ணணும்னு சொல்லி துடிச்சாரு, காவேரி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சாங்க, வச்சிருக்காங்க இன்னமும். அப்புறம் வந்து அவர் அடைப்புனாங்க, 3 அடைப்புனாங்க, அப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் உள்ள அரசு டாக்டர் ஒருத்தம் கூட தகுதி இல்லாதவங்க, அதனால நம்ம அங்கே அதனால் இப்படி எடுத்துக்க முடியும். இங்கே ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைங்கிறது அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி, அதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஜீனியஸான மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாலேயே ஒரு அடைப்பை எடுக்க முடியலைன்னா அப்போ அந்த ஆஸ்பத்திரி என்ன கணக்கில் இருக்குது? அதே நாள் இவர் என்னைக்கு வந்து இங்க கூட்டிட்டு போறாங்களோ நம்ம காவேரி ஆஸ்பத்திரி, அதே நாளையில இவர் வந்து இவங்க அப்பா பேர் தந்தையார் பேர்ல மு கருணாநிதி பேர்ல அங்க ஒரு ஆஸ்பத்திரி திறக்கிறார் கிண்டில, 1000 படுக்கைகள் கொண்ட ஆஸ்பத்திரி. அது என்னது, இதை விட சிறப்பு அதிநவீன ஆஸ்பத்திரி, அவ்வளவு வசதிகளும் இருக்கு. எல்லா உலகத்துல எந்த ஆஸ்பத்திரியும் இல்லாத வசதி அங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. இவ்வளவு வசதி உள்ள ஆஸ்பத்திரிக்கு தானே கொண்டு போனோம், அப்புறம் எதுக்கு நீங்க வந்து காவேரி ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்க? இதெல்லாம் சாமானியனா நமக்கு நிறைய கேள்விகள். இதில் இப்படிலாம் கொண்டு போய் கடைசியில் அங்கே கொண்டு வச்சுருக்காங்க, இது இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, கவர்னர் வந்து உள்ளே வந்துட்டார். கவர்னர் வந்து என்ன, இவங்க என்ன சொன்னாங்க, கவர்னருக்கு வந்து ஒரு இதை இதை கொடுத்தாங்க. அதாவது செந்தில் பாலாஜிக்கு இலாகா மாற்றம், அவர்கிட்ட இந்த இலாகாலாம் எடுத்தாச்சு, அதெல்லாம் ஓகே, அதில் எந்த இதுவும் கவர்னர் குறுக்கிடலை. செந்தில் பாலாஜி அவர்களை இலாகா இல்லாத அமைச்சராக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் மோசடி, அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால அவருக்கு துறையை மாத்திருக்குங்கிற மாதிரி பூசி மெழுகினாங்க. கவர்னர் கேட்டாரு, அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, அவர் இப்போ கோர்ட்டு கஸ்டடியில் இருக்காரு. அப்போ கோர்ட்டு கஸ்டடியில் இருக்கக்கூடியவரை எப்படி நீங்க வந்து அமைச்சரா, இலாகா இல்லாத அமைச்சரா, அதை ஏன் மறைச்சிங்க? அந்த இலாகா இல்லாத அமைச்சர்னு அவரை எப்படி வைக்க முடியும்? ஒரு அக்யூஸ்ட் இல்லை, அவரு புழல் ஜெயிலில் அவருக்கு நம்பரை கொடுத்து விட்டாங்க, நம்பரை கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படிப்பட்டவரை எப்படி வைக்க முடியும்? அதனால இதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கேட்டு அனுப்புனாரு. இவங்க விளக்கம் சரியா இல்லை, டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார். டிஸ்மிஸ் பண்ண உடனே கொந்தளிச்சிட்டாங்க, ஐயோ இவர் ஏன்னா அவர் அமைச்சராக வச்சிருக்கிறதுல அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஆதாயம் இருக்குது, அதுதான் இவங்களுடையது.
டிஸ்மிஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் கொந்தளிச்சாங்க. இதுக்கிடையில நைட்டு வந்து கவர்னர் வந்து அந்த பதவியை வந்து டிஸ்மிஸ் பண்ணதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சார், வாபஸ் வாங்கலை, நிறுத்தி வச்சார். நிறுத்தி வச்ச உடனே பயந்துட்டாரு பார்த்தீங்களா, அது வந்து மோடி அங்கேருந்து திட்டாரு கவர்னரை, அப்புறம் வந்து அமித்ஷா திட்டாரு, அதனால் இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார், அதை டிஸ்மிஸ் ஆர்டரை வந்து கடப்பில் போட்டார் வச்சார் இப்படிலாம் சொன்னாங்க. சரி, அவர் என்ன சொன்னார், அட்டார்னி ஜெனரல்கிட்ட நான் ஒப்பீனியன் கேட்க போகிறேன்னு கவர்னர் தரப்பில் சொன்னாங்க. அவங்க உண்மையிலே இப்போ வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் வந்து ஒப்பீனியன் சொன்ன பிறகு அதை பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆவணங்கள் சிகிச்சு பார்த்தீங்களா, அந்த ஏற்கனவே சொன்னது தான், அவங்க விசாரணைன்னு போனது வச்சதெல்லாம் வேற கதை. இன்னமும் செந்தில் பாலாஜி, இப்போ எதுக்கு செந்தில் பாலாஜி இவ்வளோ ட்ராமா பண்ண வச்சு பேண்ட்லாம் ஒன்று கடிக்க வச்செல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, அவர் வாய் தரக்கூடாது, அவ்வளோ ஆதாரமும் கையில் இருக்குது. இப்படி ஒரு ஃபோட்டோ காணிச்சு, உதாரணத்துக்கு வந்து ஜோதிமணிக்கு ஃபோட்டோ காணிச்சிட்டு செந்தில் பாலாஜியிட்ட இது யாருன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? தெரியாதுன்னு சொன்னார்னா அடுத்த ஃபோட்டோ எடுத்து காணிப்பாங்க. செந்தில் பாலாஜியும் ஜோதிமணியும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ காணிப்பாங்க. இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. இந்த ஸ்டைலில் தான் அவர்கிட்ட கேள்வி இருக்கும். அது அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி தான், சிபிஐ இருந்தாலும் சரி தான், இவங்கெல்லாம் வந்து பணம் நின்று கொட்ட போட்ட அதிகாரிகள், அவங்களுக்கு நல்ல தெரியும், இல்லை நல்ல ட்ரைனிங் உண்டு, அதனால் அவர் தப்ப முடியாது. வாயை திறந்தால் 30,000 கோடியை நீங்கள் மாலத்தீவில் வச்சு இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களே, இவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லணும், இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆதாரத்தை எடுத்து நீட்டுவாங்க. இந்த பணம் எங்கேருந்து எங்கே போச்சுங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் கையில் வச்சுட்டு தானே பேசுகிறாங்க. அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஞாபகத்தை அதான் உங்கள் பேரில் தானே வந்திருக்கு, உங்கள் பேரில், பொண்டாட்டிக்கு பேரில், தம்பி பேரில் தானே எல்லாம் பரிவர்த்தனை நடந்திருக்கு. அப்போ எல்லாமே மாட்டிக்கிச்சோம். அப்போ மாட்டக்கூடாதுன்னா இவர் வாயை திறக்கக்கூடாது, வாயை திறக்கக்கூடாதுன்னா அப்படியே ஆஸ்பத்திரியில் வச்சு பண்ணிடுறோங்கிற மாதிரி ஏதோ ஐடியா பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கவர்னர் இப்போ என்ன மாதிரி ஐடியாவில் இருக்காருன்னா, இவங்களை வந்து விடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா இவங்க அமைச்சராக இருந்தால், ஒரு ஆள் அமைச்சராக இருந்து நீக்குனா அதனால அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கினா மட்டும் இங்கே என்ன நடக்கும், உடனே இவங்க வந்து கர்நாடகத்துக்கு இந்த கேஸை மாற்ற போகிறாங்களா? ஜெயலலிதா வழக்கு இங்கே நடந்தால் இதுக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லி கர்நாடகத்துக்கு மாற்றணும் சொன்னோன்னு திமுக. அப்போ என்ன பண்ணணும், இதே ஆளுக்கு இங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அதுக்கு ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு சொன்ன காரணம் தான் இவங்களுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அதனால் நீங்கள் இங்கேருந்து மாற்றுங்க. மாற்றுனீங்கன்னா வந்து குஜராத்துக்கு மாற்றுங்க, இல்லைன்னா பீகாருக்கு மாற்றுங்க, இல்லைன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போங்க, லக்னோ கோர்ட்டில் நடத்துவோம் அப்படி சொல்லி செய்தாங்கன்னா இவங்க நேர்மையான ஆள், இவங்களே முதலமைச்சர்ல முன்னே போய் நிற்கிறாரு. அப்போ இவங்க வந்து அதை எங்கேயும் மாற்ற மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ எல்லா வகையிலையும் இவங்களுக்கு சாதகமாக அதை கொண்டு வர்றதுக்கு, இல்லைன்னா மூடி மறைக்க என்ன வழியோ, இதுதான் காலங்காலமாக செய்துட்டு இருக்கு திமுக, இப்போ செய்வாங்க. அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். இதை இவங்க செய்வாங்கங்கிறது கவர்னருக்கு தெரிஞ்சனால அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு ஆளை டிஸ்மிஸ் பண்ணக்கூடியதுக்கு பதிலாக மொத்த மந்திரி சபையே டிஸ்மிஸ் பண்ணலாங்கிறது அவருடைய முடிவு. நான் அப்படி தான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அப்படித்தான் தோணுது. என்ன அப்படின்னா, மொத்த மந்திரி சபையும் ஆட்சி, அதாவது எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்களாகவே இருப்பாங்க, முதலமைச்சர் எம்எல்ஏ ஆயிடுவார், குளத்தோடு தொகுதி எம்எல்ஏ, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவருக்கு எந்த அதிக முதலமைச்சருங்கிற அதிகாரமும் இருக்காது. தலைமைச் செயலாளர்கள் எல்லாருமே கவர்னர் கட்டுப்பட்டு போயிடுவாங்க, தலைமைச் செயலாளர், போலீஸ் அதிகாரி எல்லாருமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன நடக்கும், அந்த நேரத்தில் என்ன நடக்கும், எந்த அமைச்சருக்கு மேலே எந்த குற்றச்சாட்டு இருக்கோ, என்ன என்ன விசாரணை நடத்த வேண்டியது பெண்டிங் இருக்கோ, அமலாக்கத்துறையும் சரி, சிபிஐயும் சரி, வருமான வரித்துறையும் சரி, எல்லா துறைகளும் அவங்களுடைய வேலையை தடங்கள் இல்லாமல், யாருடைய இடையூறும் இல்லாமல் அவங்க நேர்மையாக பண்ணுறதுக்கு அது ஒரு வழிவகை செய்யும். அதனால இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு, இந்த கருத்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு மொத்த மந்திரி சபையை ஊற்றி மூட போகிறாரு கவர்னர், பீஸை பிடுங்கி விட போகிறாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. நிச்சயமாக இது நடக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது நடந்தால் மட்டும்தான் நேர்மையான விசாரணை நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கவர்னருக்கு வந்து அதிகாரம் கிடையாதுங்கிறாங்க. அதிகாரம் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு கேஸ்லேயே, அதாவது கருணாநிதி அவர்கள் இவருடைய வழக்கிலேயே வந்து அவர் தாக்கல் பண்ணும் மனுவில் விசாரணையில் நீதிபதியே சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில், ஒரு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய கவர்னருக்கு பதவியே டிஸ்மிஸ் செய்யவும் அதிகாரம் உண்டுன்னு அங்கேயே சொல்லிவிட்டாங்க. சட்டத்தில் பல இடம் இருக்குங்கிறதையும் கவர்னரும் சுட்டி காட்டிட்டார். ஆனால் அது இல்லை பிரச்சனை. செந்தில் பாலாஜியை மட்டும் நீ அமைச்சரவையிலிருந்து நீக்கிறதா, ஒட்டுமொத்த அமைச்சரவையை எல்லா அதையும் டிஸ்மிஸ் அமைச்சரவையே டிஸ்மிஸ் பண்ணுறதாங்கிறது தான் கவர்னருடைய இது. அதனால அமைச்சரவையே இவங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, அதை நோக்கி தான் இது போய், அப்போ தான் இது நேர்மையான விசாரணை நடக்கும். செந்தில் பாலாஜி மேலே உள்ளது மட்டும் இல்லை, மற்ற அமைச்சர்கள் மேலே உள்ளது, முதலமைச்சர் மேலேயும் வந்து நிற்கிது இப்போ. அப்போ அது அவர் சபரீசன் மேலே உள்ளது, உதயநிதிக்கு இப்போ உள்ள பங்கு எல்லாம் சேர்த்து இவங்க விசாரிக்கணும்னா இவங்க மந்திரி சபையை டிஸ்மிஸ் பண்ணி வச்சுட்டு இதை விசாரணைலாம் முடித்த பிறகு ரிசீவ் பண்ணி விடலாம். அப்படிப்பட்ட யோசனையில் இது போயிட்டு இவங்க என்ன சுற்றி போனால் நிறைய கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் போய் முடிஞ்சு வரதுக்கு தான் 6 மாதம் இருக்குது, அதுக்கு தான் விசாரணை பண்ணி முடிச்சு விடுவாங்களே.
அதெல்லாம் தெரியாமையா ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்த ஐபிஎஸ் மூலல்ல ஆர் என் ரவி அவர்கள் அதனால கவர்னர் இதை நோக்கி தான் போறாரு. இதுதான் நடக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. பறையர் பெயரில் கட்சியோ இயக்கமோ ஆரம்பித்து வந்தால் அவர்களை செருப்பால் அடியுங்கள் என விசிகா கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். இது போல ஒரு கட்சியோ இயக்கமாக ஆரம்பித்து வந்தால் அவர்களுக்கு துணை நின்று ஆதரவு தெரிவிக்காமல் அவர்கள் மீது செருப்பால் அடிக்க வேண்டும் என ஒரு கோபத்தின் வெளிப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, பறையர் சமுதாயத்திற்கு திருமாவளவன் மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோகியையோ எதிரியையோ நீங்க பார்க்க முடியாது. அந்த சமுதாயம் சீரழிந்து நாசமா போனோங்கிறதுல இந்த ஆளு ரொம்ப குறியா இருக்காரு. எந்த காலத்திலையும் அதை முன்னேற்றவே மாட்டார். அவங்க அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மதம் மாறணும், ஒன்று கிறிஸ்தவனாக போகணும் இல்லை முஸ்லீமாக போகணும். அப்படி போய் அவனுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறை, அவனுடைய கலாச்சாரம், அவனுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நாசமாக போகணுங்கிறதுல திருமாவளவன் ரொம்ப ஆகச்சிறந்த உதாரணம். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஏன் இவர் திடீர்னு பறையர் பெயரால் இயக்கம் கட்டி வந்தால் செருப்பால் அடியுங்கள்னு ஏன் கொந்தளிச்சிருக்காரு அப்படின்னா, யாரை சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே இந்த பறையர் சமுதாய மக்களை உயர்த்துவதற்கு, அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு, மேன்மை அடைய செய்வதற்கு யாரெல்லாம் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி நிறைய பேர் களம் கண்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க, அவங்க வர்றதுனால இந்த பறையர் சமுதாய இளைஞர்கள் வந்து உண்மையிலேயே நல்வழியா திரும்பி போறாங்க, இவரை விட்டு விலகி போறாங்க, திருமாவளவனை விட்டு விலகி போறாங்க. அதுதான் இந்த கொந்தளிப்புக்கு காரணம். உச்சபட்ச கொந்தளிப்பு இதுதான் அவருக்கு. இதுக்கு காரணம் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா உண்மை தெரிஞ்சு போச்சுல. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், அடிப்படையான விஷயந்தான். அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சட்டம் இயற்றும்போது வந்து இந்த ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில் சொல்லப்பட்ட இந்த மக்கள் வந்து பொருளாதாரத்திலையும் சரி, சமுதாய ரீதியிலையும் சரி, மிகப்பெரிய அளவில் இன்னல்களை அனுபவித்தவங்க. அதனால் அவங்க முன்னேறணுங்கிறது அவருடைய எண்ணம். அதை வந்து ஆணித்தரமாக அவர் எடுத்து முன் வச்சு அதுக்கு ஒரு சட்டத்தில் ஒரு இதை கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, பட்டியலின சமுதாயம்னு சொல்லக்கூடியது, பறையர் சமுதாயம் மற்ற சமுதாயம்லாம் சேர்ந்து இந்த பட்டியலினத்தில் வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து இடஒதுக்கீடு மற்றும் சலுகைகளை கொடுத்தார். இடஒதுக்கீட்டு உரிமைகள் மற்றும் சலுகைகளை அவர் வழங்கினார், சரிங்களா? அந்த சட்டம் வந்து 10 வருஷத்துக்கு கொடுத்தாரு, அதுக்குள்ளால அது வரல. அதனால அது அடுத்தடுத்து 10 வருஷமா அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு, சந்தோஷம். இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, யாரு கொடுத்தாரு? இந்து ஆதி திராவிடர். இப்போ இந்துக்களா இருந்தா மட்டும்தான் பட்டியலினத்துல வர முடியும். அவன் வந்து மதம் மாறி போயிட்டானா பிசியில போயிடுவான். இதுதான் நடைமுறை, சரிங்களா? இதுதான் அம்பேத்கர் அம்பேத்கருடைய சட்டம் இதுதான் சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து மதம் மாறி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சலுகை கிடையாது. ஏன்னா நீங்கள் அங்கே மதம் மாறி போயிட்டால் உங்களுக்கு ஜாதியே இல்லாமல் ஆயிடுவீங்க. அங்கே தான் ஜாதி பாகுபாடு பார்க்க மாட்டாங்களா, கிறிஸ்தவ மதத்துலையும் முஸ்லீம் இதுலையும் பார்க்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்து மதத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தீண்டாமை, இந்த கொடுமைகளெல்லாம் இருக்குது. அதனால இங்கே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சலுகைகளையும் உரிமைகளையும் அனுபவிக்கணுங்கிறது, இடஒதுக்கீட்டு உரிமைகளையும் அனுபவிக்கணுங்கிறத அவர் கொடுத்துருக்காரு. இப்போ நடைமுறையில் என்ன இருந்துகிட்டு இருக்கு தெரியுமா, கிறிஸ்தவனாக போயிடுவான், ஆனால் அவன் இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வச்சிருப்பான். அதில் கொஞ்சம் பேருக்கு என்ன நெருக்கடி வந்துச்சுன்னா, அவன் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டான் அகஸ்டின், ஜஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிறிஸ்தவ பேர்களாக வச்சுட்டாங்க. குழந்தைகளுக்கு கிறிஸ்தவன் தானே, அப்போ கிறிஸ்தவ பேரை வச்சுட்டாங்க. இவன் வந்து ஜாதி சான்றிதழ் வாங்க போகும்போது வில்லேஜ் ஆஃபீஸில் பிடிச்சிட்டான், நீ வந்து கிறிஸ்தவன், நீ எப்படி இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் கேட்குற, ரிஜெக்டட், தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன திருமாவளவன் உடனே அதுக்கு ஒரு ஐடியா பண்ணார். என்ன பண்ணார்னா, மதம் மாறி போனவனும் இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வச்சிருக்கிறதுக்காக ஒரு இதை உருவாக்கினார். என்ன பண்ணார்னா, ஒரு 5000 பேருக்கு தமிழில் பேர் வைக்க போறேன்னு சொல்லிட்டு வச்சார். அதாவது இப்போ இதுக்கு காரணம், இப்போ ஏக்கியான இப்போ என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்தவனா மதம் மாறி போனவனே சொல்லலை, இந்து பேர் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து கிறிஸ்தவ பேர் தமிழ் பேர் வச்சேன்னு சொல்றாரு. தமிழ் பேருனாலே அது இந்து பேர் தான். கண்ணாபதி இது என்னது, தமிழ் பேர் தான். அது என்ன, இந்து பேர் தானே. முருகன் இது என்ன பேர், தமிழ் பேர் தான், ஆனால் இந்து பேர் தானே. ஆனால் இவர் வந்து அகிலன், முகிலன், அன்பழகன், அறிவழகன், மதியழகன் இப்படியெல்லாம் வச்சா அது தமிழ் பேருங்கிற பேரில் ஜேம்ஸ்னு இருந்தவன், அப்புறம் முகமதுன்னு இருந்தவன், இவனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இதில் பேரை மாற்றி இப்போ இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு மறந்துடும். அந்த இடத்துல புது வில்லேஜ் ஆஃபீஸர் வர்றாரு, அவன் யாருக்கும் தெரியாது. அப்புறம் சென்னை மாதிரியான சிட்டிக்குள்ளே எவன் என்ன என்ன ஜாதியில் இருக்கான், என்ன மதத்தில் இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். அப்போ ஜாதி சான்றிதழ் வாங்கிறதுக்கு இந்த இவங்கெல்லாம் பட்டியல் இனத்தில் இருக்கிறதுக்காக அந்த இடஒதுக்கீடு சலுகைகளையும் உரிமைகளையும் அதை பறிக்கிறதுக்காக திருடுவதற்காக வழிவகுத்து கொடுத்தவர் தான் இருப்போம் இவர். இப்போ இதனால் பாதிக்கப்பட்டது யார் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக பிராமணன் கிடையாது, வெள்ளாளர் கிடையாது, நாயக்கர் கிடையாது, நாயுடு கிடையாது, தேவர் கிடையாது, கவுண்டர் கிடையாது, நாடார் கிடையாது, வன்னியர் கிடையாது. அப்படின்னா யார் பாதிக்கப்பட்டாங்க, ஆதி திராவிட மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இந்துவாக இருக்கான் பாருங்கள், அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்.
மிகப்பெரிய பிரச்சனையே தான். அவன் ஒரிஜினலா இந்து ஆதி திராவிடரா இருக்கவே ஏழையா இருக்கான். மத மாறி போனவனுக்கு அங்க சலுகை கொடுத்துட்டாங்க, மத ரீதியான சலுகை கிடைச்சு போச்சு. மத ரீதியாவே அவனை கான்வென்ட் மாதிரியான, அதாவது அதாவது தேசிய கல்வி திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்லையா கொண்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு அதுக்கு சலுகை எல்லாம் கொடுத்தனால அவன் முன்னேறிட்டான். படிப்புல இவனை விட அவன் அதிக மார்க் வாங்கிட்டான், கரெக்டா? நீட் எக்ஸாம் எழுதினான்னு வச்சிருங்க, இவங்களை விட கூடுதல் அவன் வந்து எக்ஸாம்ல பாஸ் மார்க் வாங்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுல அரசு பள்ளியிடத்துல வச்சிருக்கிறது இந்த கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை சொல்லக்கூடிய ஆக மட்ட ரகமான ஒரு கல்வி திட்டம். இதை வந்து தேசிய கல்வி திட்டத்துக்கு எங்கேயோ இருக்கு, தேசிய கல்வி திட்டம் இது எங்கேயோ பாரு பாதாளத்துல கிடக்கு, அதை இப்ப கொஞ்சம் மாத்தி கீத்தி உருட்டி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னமும் அது தேசிய கல்வி திட்ட அளவுக்கு தரமே வரல. தரமற்ற ஒரு கல்வி திட்டத்துல வச்சுக்கிட்டு நீங்க இந்த குழந்தைகளை, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையும் இந்த கான்வென்ட்ல படிக்கிற பா ரஞ்சித்தினுடைய குழந்தையும் கொண்டு எப்படி நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியும்? ஆனா பா ரஞ்சித் இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வச்சிருக்காரு, அவரு இந்து ஆதி திராவிடர்னு வச்சிருக்கிறதுனால அவருக்கு குழந்தை இப்போ வந்து இந்த இடஒதுக்கீடை தட்டிட்டு போகும்ல, இதுதான் லாஜிக். இது இந்த வேலையை வந்து முழுக்க முழுக்க செய்துட்டு இருந்தது திருமாவளவன், அவரை சார்ந்த பா ரஞ்சித் இந்த கோஷ்டிகள் எல்லாம். இப்ப என்னுடைய இது என்னன்னா, இதை இப்படி செய்யறதுனால ஒரிஜினலா இருக்காங்களா, இப்ப பா ரஞ்சித்தினுடைய குடும்பத்துல உள்ள ஏழைகள் இருக்காங்களா, அவங்க மதம் மாறாம இன்னமும் இருக்காங்க, அந்த மாதிரியான அந்த ஏழைகளுடைய பிள்ளைகளுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்காது. அதை தட்டி புடுங்கிட்டு இவரு கொண்டு போயிருவாரு. அவன் அவன் குழந்தை இன்னமும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது, இல்லைன்னா சாதாரண ஒரு ஸ்கூல்ல படிக்கும், அந்த குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல செலவு பண்ணி அவங்களால படிக்க வைக்க முடியல. அப்ப அந்த குழந்தை கிடைக்கக்கூடிய உரிமையை பா ரஞ்சித்தினுடைய குழந்தை தட்டிட்டு போக போகுது, கரெக்டா? இதுதான் ஒப்பிடுக்கு நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. இதனால ஒரிஜினலா அந்த அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை மூட்டை கட்டி அதை வந்து சிதைச்ச ஆளு திருமாவளவன். ஒரிஜினலா இந்து ஆதி திராவிடருக்கு தான் அது கிடைக்கணும், அதை கிடைக்காம பண்ண நாள் இது, சரியா? இந்த உண்மை வந்து அந்த மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, குறிப்பாக பறையர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தெரிஞ்சு போச்சுது. தெரிஞ்சதுனால அவங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வேறு வேறு மாற்று மாற்று உண்மையான நேர்மையான ஆட்கள் எல்லாம் பின்தொடர ஆரம்பிச்சாங்க. இது இவருக்கு இப்போ பொழைப்புல மண்ணவாரி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. திருமாவளவனுக்கு சரிவு தொடங்கி விட்டது, திருமாவளவனுக்கு அழிவு நெருங்கி விட்டது. அதனால அந்த அந்த ஆத்திரத்துல அவர் வந்து பொங்கி எழுந்து, அத போற போக்கல நான் எதுக்கு திரும்ப இல்ல இருக்கேன், நான் ஒரு நுண்டியும் கிடையாது முடமும் கிடையாது, நுண்டியோ முடமோ இல்லை, எதுக்கு இது தேவையில்லாம எதுக்கு சும்மா கிடக்கூடிய அந்த ஊனமுற்றம், அவனே வாழ்க்கையில நொந்து நூடாகி போய் கிடக்கும், அவனை பிடிச்சி எதுக்கு நீங்க வந்து இன்னும் இழிவுபடுத்துறீங்க, நொண்டி மூடமுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு, அப்படித்தானே கேட்கலாம், எனக்கு உரிமை இருக்கு இல்ல, அப்படித்தானே இதுக்கு அர்த்தம்? இதெல்லாம் அயோக்கியத்தனங்க, இதெல்லாம் இந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது. சும்மா சொல்லிட்டு அது பிற நான் எதுக்கு திரும்ப சொன்னேன், அது ஃப்ளோவில் சொல்லிட்டேன், புண்ணாக்கில் சொல்லிட்டேன், எல்லாம் சப்பக்கட்டெலாம் கட்ட முடியாது, உங்க மனசுல உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும், இதெல்லாம் அயோக்கியத்தனம், கடைந்தடுத்த அயோக்கியத்தனம், இதில் தப்பு சொல்லக்கூடாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் கொந்தளிக்கிறவருடைய காரணம் இதுதான். அந்த இன்னொரு நான் ஒரு இது சொல்கிறேன், இவர் வந்து எப்படின்னா அந்த திராவிடியா திராவிடியம் திராவிடியம்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, இதை மாதிரி தான் இவர் வந்து தலித்து தலித்துன்னு உருட்டி தெரியாரு. ஏன் அவர் வந்து அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா, தலித்துன்னு சொன்னால் தான் அதுக்குள்ள பல்லர் பறையர் அப்புறம் வந்து சக்லியர்னு சொல்லக்கூடிய அருந்ததியர் அப்புறம் வந்து குழுவர் அப்புறம் வந்து குறும்பர் எல்லா இதையும் உள்ளே அடக்கிடலாம். அப்படி உள்ளே அடக்கினா தான் வியாபாரம் பெருசாக நடக்கும், அப்போ தான் நீங்கள் வந்து சீட்டு நிறைய கேட்க முடியும், அப்படி தான் பணம் நிறையா கூட்டணி பேசும்போது உங்கள்கிட்ட நிறைய தொகை கேட்க முடியும், அதை வச்சு நீங்கள் பொழைப்பு ஓட்ட முடியும், அப்படிதானே? அதுக்கு தான் இவர் கேட்டுட்டு இருக்காரு, தலித்து தலித்துன்னு உருடிட்டு இந்த கோஷி எல்லாமே தான் அதுக்குள்ளே இந்த மதம் மாதிரி போனோன்னு உள்ளே சேர்த்துடுவாங்க, சேர்த்துட்டு அவனும் தலித்து தானே சொல்லிவிடுவாங்க, இதுதான் ஏமாத்து வேலை. அம்பேத்கர் என்ன சொன்னார், மதம் மாறிட்டா நீ வந்து அந்த ஜாதியே கிடையாதுன்னு சொல்லிவிட்டார், அது எல்லாத்துக்கும் பொருத்தம், இப்போ கோர்ட்லேயும் அதான் சொல்கிறாங்க, மதம் மாறிட்டானா நீ வந்து நாடார்னே சொல்லக்கூடாது, நீ மதம் மாறி போயிட்டா கிறிஸ்தவன்னு சொல்லு, அதோட முடிச்சுக்க, நீ நாடாரே கிடையாது, மதம் மாறினவன் என்ன நாடார், அப்போ அந்நியர், இது கிறிஸ்தவ நாடாரு, கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ தேவர், எங்கேருந்து வந்துச்சு, கிடையவே கிடையாது, அப்படி ஒரு இதே கிடையாது, மதம் மாறிட்டானா அவன் மதம் மாறிட்டான் அவ்வளோதான், அதுபோல் அவனுக்கு ஜாதியே கிடையாது. இங்கே உள்ளவங்க அழுத்தத்தினால சில விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து காலம் மாறும்போது இதுக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். இதனால் இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவர் வந்து முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்கள் இதை தான் செய்வார், செய்துட்டு இருக்கார், உண்மையிலே அந்த சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்காரு, அந்த சமுதாயம் அந்த பட்டியலினத்தில் உள்ள மற்ற சமுதாயத்துக்கும் எந்த நன்மை கிடையாது, இவரால் அது ஒருங்கிணையவும் செய்யாது, ஒருங்கிணைக்கிற அந்த சுமூகமான உறவை இவர் செயல்பட்டார். உதாரணத்துக்கு நீங்கள் மதுரை மாவட்டம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி பக்கத்தில் சந்தையூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து ரெண்டு ஜாதி இருக்காங்க, ஒரு சமுதாயம் வந்து பல்லர் பறையர் சமுதாயம், இன்னொரு பிரிவு வந்து சக்லியர் சமுதாயம், இன்னும் சொல்ல போனால் சக்லியர் சமுதாயத்தில் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க, ஆனால் இந்த பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு பின்புலமாக இந்த விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லக்கூடிய இந்த ரவுடி கும்பல்களுடைய இது இருக்கிறதுனால இவங்க அவனை காதில் காலில் போட்டு மிதிக்கிறான், நினச்சி பாருங்கள்,
சுதந்திரம் அடைஞ்சு வருஷம் என்னாச்சு, 75 வருஷம் ஆகி போச்சுது. ஆனா அந்த இந்த இதுல வந்து அந்த சக்கிலியர் சமுதாயம் எண்ணிக்கையிலேயே பெரும்பான்மையா இருந்தாலும் கூட, அவன எண்ணிக்கையில கம்மியா இருந்தாலும் இந்த பறையர சமுதாயம் போட்டு மிதிக்குது. இவன் இன்னைக்கு பிராமண மாதிரி நினைச்சிட்டு இருக்கான், அவனை வந்து அவங்க பாசையில பிராமண மாதிரி நினைச்சிட்டு இருக்கான், அவனை வந்து ஏதோ அரை சக்கிலியர் மாதிரி வச்சு மிதிக்கிற மாதிரி இருக்கு கதை. 2018 ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த ஊர்ல 2 கோயில் இருக்குங்க. ஒரு கோயில் வந்து அந்த சக்கிலியர் சமுதாயத்துக்கு, ஒரு கோயில் வந்து பறையர் சமுதாயத்துக்கு. 2 கோயில் இருக்கக்கூடிய இடமும் வந்து கவர்மெண்ட் இடம், கவர்மெண்ட் இடத்துல அரசு இடத்துல தான் அவங்களுக்கு கொடுத்த இடம் அது. அதில் அவங்க தனித்தனியாக வச்சு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. இதில் இந்த பறையர் சமுதாயத்துக்கு தெரியுமா கோயில், அந்த கோயிலுக்குள்ள சக்கிலியர் சமுதாயத்தில் உள்ளவங்க போக முடியாது, போகக்கூடாது, போக முடியாது. ஒரு குழந்தை, சக்கிலியர் சமுதாயத்தை உள்ள ஒரு சின்ன குழந்தை, அது எதுவுமே தெரியாது. அந்த குழந்தை வந்து இந்த காமௌண்டுக்குள்ளே போயிட்டு இந்த பறையர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டு அந்த கோயில் காம வளாகத்துக்குள்ளால அந்த குழந்தை தெரியாமல் உள்ளே போயிட்டுங்க. போன உடனே இதை கவனித்த அந்த தாய் வந்து பதறா ஓடி வர, ஐயர் ராசா நீ இங்கே போயிட்டியா, ஐயா நீ எப்படியா இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி வெளியே போகிறேன். பார்த்துட்டு இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தில் உள்ள சில கருங்காலிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நீ சக்கிலிச்சு எப்படி நீ போகலாம், அந்த தேவை போட்டு திட்டுறாங்க. இதை விட கேவலமாக போட்டு அந்த பெண்ணை வந்து திட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை விட உச்சபட்ச கொடுமை என்னன்னா, அங்கே ஒரு சுவரை கட்டி நீ இங்கே வராத, தீண்டாமை சுவர். ஒரு பத்திரிகை கூட இதை ஒரு தீண்டாமை சுவர்னு சொல்லவே இல்லை. ஆனால் தீண்டாமை சுவர் தானே இதுக்கு பேர், நீங்கள் தீண்டக்கூடாதுன்னா தீண்டாமை தானே. எங்க வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இடையில ஒரு சுவர் கட்டினா அது தீண்டாமை சுவர், வன்னியர்களுக்கும் தேவர்கள் இந்த பறையர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில ஒரு சுவரை கட்டினா அது தீண்டாமை சுவர்னு ஆகுது. இதேமாரி கவுண்டர்களுக்கும் பறையர்களுக்கும் இடையில கட்டினாலும் அது தீண்டாமை சுவர்னு வருது. ஆனால் வந்து பறையர்களுக்கும் சக்கிலியர்களுக்கும் இடையில ஒரு சோத்தை கட்டினா அது தீண்டாமை சுவர்னு வருமா வராதா? இதுதான் இவங்களுடைய மோசடி, மிகப்பெரிய ஆகச்சிறந்த மோசடியே பித்தலாட்டமே இதுதான். இந்த மாதிரி இதில் வந்து இந்த பக்கத்தில் அந்த இவர் நினைச்சா இவர் வந்து நான் தலித்துன்னு உருட்டுறாருல, அந்த தலித்துன்னு சொல்ற ஒரு ஆட்கள் கூட அங்கே போய் ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில ஒரு நல்லிணக்க ஏற்படுத்த முயற்சிக்கலை. ஆனால் தூண்டி விட்டாங்க, பறையர் சமுதாயத்தை. அவன் ஏற்கனவே இவன் தான், இவனால தான் அவன் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கான். இவனை இன்னும் உசுப்பேத்தி தூண்டி விட்டாலுதான் திரும்ப வளம். இவர் நின்னது இந்த பக்கம் தான், பறையர் சமுதாயத்துக்கு தான் நின்னார். அந்த அருந்ததியர்னு சொல்லக்கூடிய அந்த சக்கிலியர் சமுதாயத்துக்கு நிக்கல. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். இன்னொன்று இதுன்னு சொல்றேன், அந்த அம்பேத்கர் இதற்குல அவரு சிலைக்கு வந்து மாலை போட்டாங்க. யாரு? எல் முருகன். எல் முருகன் சக்கிலியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த போது அவரு போய் மாலை போடுறாரு. அதை தடுத்தது அவரை, அதுக்கு இடையில வந்து இடையூறு பண்ணி அவரை பாலை போடக்கூடாது தடுத்தது திருமாவளவனுடைய ஆட்கள். பறையர் சமுதாயம்னு அவங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை நம்ம இழுக்க வரல, திருமாவளவனுடைய தம்பிகள்ங்கிற பேர்ல இருக்க ஒரு ரவுடிகள். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன் அப்போ அவர் சக்கிலியர்னா மாலை போடக்கூடாதா அம்பேத்கருக்கு? இல்லை அப்படித்தானே இதை எடுத்துக்க முடியும்? உங்க பார்வையில இப்படி தானே நம்ம இதை சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! அம்பேத்கர் தேச தலைவரை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம், நீங்க உங்க ஜாதி தலைவர்னு சொல்றீங்க. அப்ப அப்படி உங்க ஜாதி தலைவர்னு நீங்க சொன்னா கூட அவர் பறையர் சமுதாயம் கிடையாது, அப்ப கூட கிடையாது. இதுக்கு பேர் தான் உருட்டல். இப்படிதான் ஒரு 10வது உருட்டுறாங்க. இவர் நம்ம திருமாவளவனால வந்து அந்த சமுதாயம் சீரழிகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு சின்ன தகவலையும் குட்டி தகவலையும் சேர்த்து சொல்லி முடிச்சிடறேன். நம்ம அந்த தென்காசி மாவட்டங்க, அங்க குறிஞ்சாங்குளம்னு ஒரு கிராமம் இருக்கு. இதில் வந்து 1992 மார்ச் 16 ஒரு பெரிய கோர சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் வந்து எதுக்காக நடந்துச்சுன்னா, அங்கே வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிறது, அந்த காந்தாரி அம்மனுக்கு ஒரு சின்ன கோயில் இருக்குது, அதை பெருசாக எடுத்து கட்டணுங்கிறது அந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு சமுதாயம், நாயக்கர் சமுதாயமும் பறையர் சமுதாயம் இருக்குது. நாயக்கர் பறையர் சமுதாயத்துக்கு சொந்தமான இடம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல அவங்க ஒரு கோயிலை கட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கோயிலை கட்டுறாங்க. கட்டுறது பெருசாக கட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி பண்ணதில் சக்கரை, சுப்பையா, அம்பிகாபதி, அன்பு அப்படிங்கிற 4 பேரை எதிர்த்து தரப்பினர், அந்த நாயக்கர் சமுதாயத்தில் உள்ள சில கருங்காலிகள் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. அப்படிதான், ஒட்டுமொத்த நாயக்கர் சமுதாயத்தை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அந்த சில கருங்காலிகள் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. கொன்னுட்டு உச்சபட்சமாக ரொம்ப வக்கரமாக என்ன செய்து விட்டாங்கன்னா, வெட்டி கொன்று அவங்களுடைய ஆண்குறியை அவங்க வாயிலே திணிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இதை விட்ட ஒரு கோரமான சம்பவம் கிடையாதுங்க. 27 பேருக்கு மேலே இதில் வழக்கு. 2001 21 பேரும் விடுதலை. நடந்தது எப்போ? 92லேருந்து சரி வச்சிடுங்க, ஜெயலலிதா ஆட்சி 96 விட்டுருங்க. பாப்பாத்தி எங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படியே சொல்லுங்க, உங்கள் லாங்குவேஜில் தானே நம்மளும் சொல்லணும் அப்படி சொல்லி நீங்கள் விட்டுருங்க. 96லேருந்து 2001 யாருங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார்? கருணாநிதி தானே. அப்போ இந்த பிரச்சனை இவங்களுக்கு கரெக்டாக அந்த இதை கேஸை டீல் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் பண்ணலை?
அவ்வளவுதானே எப்படிங்க நீதிபதி இது நிரபராதி ஆகும் அப்படின்னா குற்றவாளி யாருங்க? நாலு பேரா அப்பாவிகள் நாலு பேரை கொன்ன வந்தான் அப்போ யாரு? இப்போ ஏன் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல? திமுக ஆட்சி தானேங்க. தீர்ப்பு வரும்போது 2001 தீர்ப்பு திமுக ஆட்சி தானே, அது வரைக்கும் நடந்தது. அப்போ நீங்கள் என்ன லட்சணத்தில் இந்த வழக்கை கையாண்டீங்க? அந்த மக்களுக்கு என்ன நீதி நீங்கள் கொடுத்தீங்க? சரி, 2006 யார் இருந்தார்? 2011 திமுக தானே இருந்துச்சு. இப்போ யார் ஆட்சியில் இருக்கார்? 2021 இன்னைக்கு வரைக்கும் திமுக தானே ஆட்சி, முக ஸ்டாலின் தானே இருக்காரு. இவரு இவருக்கு அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அந்த ஊரில் அந்த காந்தாரியம்மன் கோயில் இன்னமும் கட்ட முடியலையேங்க. ஏன் கட்ட முடியலை? நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. ஆனால் அந்த கொலை செய்த அந்த படு பாதக செயலில் ஈடுபட்டவங்களுக்கு ஆதரவாக வைகோ இருக்கார். வைகோவுக்கு தம்பி நேரடியாகவே அங்கே போய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணியிருக்கார். அவர் ஜாதி ரீதியாக அவங்க எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. என்ன ரீதியாகவும் இருக்கட்டும், தப்பு தப்பு தானே. ஏங்க தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. அப்போ திமுக வைகோ பக்கம் நிற்கிது. இப்போ எல்லாம் ஒன்றும் ஆகிட்டீங்க, வைகோ பக்கம் நிற்கிது. விடுதலை சிறுத்தைகளும் வைகோ பக்கம் திமுக பக்கம் நிற்கிது. அப்படி தானே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா தானே இருக்கீங்க. போங்க அந்த ஊரில் அந்த காந்தாரியம்மன் கோயிலை மறுபடியும் கட்டி கொடுங்க. சுமூகமாக ஊரில் பிரச்சனையை முடிச்சு வைங்க. ஏன் முடிச்சு வைக்க முடியலை உங்களுக்கு? முடிக்க கூடாதுங்கிறது உங்கள் நோக்கம். இதுதான் திராவிடிய மாடல் ஆட்சி. இது எந்த காலத்திலையும் நல்லது செய்யாது. அது பறையர் சமுதாயத்துக்கும் தெரியாது, பள்ளர் சமுதாயத்துக்கும் செய்யாது, நாயக்கர் சமுதாயத்துக்கும் நல்லது செய்யாது. அந்த மக்கள் வந்து நீங்கள் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கன்னா, பெரிய ஆட்கள் எல்லாம் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா, ஏதோ ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை திருத்திக்க தானே மனித தன்மை. அதுக்கு பிறகு அது சுமூகமான நிலைமைக்கு வரணும்ல. வரக்கூடாதுங்கிறது திருமாவளவனுடைய எண்ணம். ஏன்னா இந்த குறுகிய இந்த காலகட்டத்தில் 30 உள்ளால அங்கிருந்த பறையர் சமுதாயத்தில் பல பேரை கிறிஸ்தவங்களாக மதம் மாற்றிட்டாங்க. எரியிற வீட்டில் புடுங்கிறது வரைக்கும் மிச்சம். அதான் திருமாவளவனே சொல்கிறார்ல, நீ பறையராக இருக்காத, நீ வந்து இந்துவாக இருக்காத, நீ வந்து கிறிஸ்தவனாக போ இல்லை முஸ்லீமாக போ, வெளிப்படையாக பேசுகிறார்ல. அந்த மாமா வேலையை இவர் தானே பார்த்துட்டு இருக்காரு. அந்த மதம் மாற்றுறதுக்கு ஒரு மாமா வேலை பார்க்குறாரு அப்படின்னா அதுக்கு திருமாவளவனை மிஞ்சி வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. இது மிகப்பெரிய அயோக்கியத்தனை. இது இந்த சமுதாயத்துக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தீங்குன்னு நான் சொல்கிறது இதுதான். அவனுடைய கலாச்சாரம் பேரும், மதம் மாறினால அவனுடைய கலாச்சாரம் பேரும், பண்பாடு பேரும், அவனுடைய பழக்க வழக்கங்கள் பேரும், அது வரைக்கும் அவனுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கலாம். இவங்க எல்லாம் வந்து சிவனை வழிபடக்கூடிய பரம்பரை, இதெல்லாம் அதை அவ்வளோத்தையும் குட்டிச்சுவர் ஆகிட்டு போயிருவீங்க. அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. அதுதான் இவர் விரும்புகிறார். அப்படி ஒரு கைக்கூலி வேலையாக ஆளாக மாறி அந்த வேலையை செய்துட்டு இருக்காரு திருமாவளவன். அதனால தான் கொந்தளிக்கிறார். உண்மையிலேயே அந்த பறையர் சமுதாயம் முன்னேறணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஸை உருவாக்கணும், அவங்க வாழ்க்கை தரம் உயரணும், மற்ற சமுதாயத்து கூட ஒருங்கிணைஞ்சு ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும் அப்படிங்கிற முயற்சியை ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான பல்வேறு இந்த ஒரு நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இது மாதிரி நிறைய பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அது இவருக்கு இப்போ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அது உண்மையும் கூட எல்லா இடமும் நம்ம ஒருங்கிணைஞ்சு இருக்கணும், சமூகத்துக்குள்ளே ஒரு நல்லிணக்கம் வரணும். ஏங்க டாக்டர் எல் முருகனை வந்து அவர் சக்கரியர் சமுதாயம், அவரை கொண்டு பிஜேபி மாநில தலைவராக ஆக்குறாங்க. ஹெச்ராஜாயார் பிராமண சமுதாயம் தானே, அவர் அவரை கொண்டாடலையா? அவருக்கு வீட்டில் கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கலையா? இவர் இவங்க வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் கவுண்டர் சமுதாயம், அவங்க வீட்டில் உட்கார வச்சு அவங்க வந்து மரியாதையாக அவங்கள வழி நடத்தலையா? நடத்துகிறாங்கல்ல. அவருடைய தலைமையை ஏற்றி எல்லாரும் போனாங்கல்ல. நாடக சமுதாயத்தில் சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன், தேவர் சமுதாயத்தில் சேர்ந்த கருப்பு முருகானந்தம், எல்லாரும் தாங்க அவருக்கு பின்னாடியே வழி அணிவகுத்து நின்னாங்க, போனாங்கல்ல. அவருடைய வழிகாட்டுதல்படி எல்லாரும் நடந்தாங்களே. அவர் இந்த ஜாதின்னு எவனாவது பார்த்தானா? பார்க்கலல்ல. இதுதானங்க வேணும். இந்த நல்லிணக்கம் வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. வரக்கூடாதுங்கிறது திமுகவினுடைய எதிர்பார்ப்பு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவனுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் இதுக்காக வேண்டியது அவர் கொந்தளிக்கிறாரு. ஆனால் திருமாவளவனுக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது, அவருடைய சரிவு தொடங்கி விட்டது. இதை தவிர இல்லை வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதோட சேர்ந்து திமுகவும் காணாமல் போயிடும். அதுவும் அந்த இது அந்த தீயசக்தி தானே, அதுவும் அழிஞ்சு போயிடும். இவங்க இதுக்கு பேர் தான் இவங்க சமூக நீதினு வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாராதர் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. நன்றி விஜய், நன்றி. விஜய் சின்னசாமிக்கும் நாரதன் மீடியா உணர்வாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.